அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஜூலை 17, 2023 பிறகு சூரியன் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு செல்வது நல்ல பலனை தரும். உங்கள் ராசிக்கு 2, 3 மற்றும் 4ஆம் வீட்டில் புதன் வேகமாக சஞ்சரிப்பது கலவையான பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு மற்றும் குரு பகவான் இணைவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும். சனி உங்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் தொழில் மற்றும் நிதி நிலைமையை மேம்படுத்த ஆதரவாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கும் கேது இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார். ஒட்டுமொத்தமாக கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த நேரத்தை நீங்கள் திறம்பட பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை பெறலாம். ஜூலை 16, 2023 நீங்கள் நல்ல செய்தியை கேட்பீர்கள். குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் ஒட்டுமொத்த உறவு விஷயங்களும் கலவையான முடிவுகளை அளிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பங்குதாரர் அல்லது மனைவி ஆதரவாக இருந்தாலும் வாக்குவாதங்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் தம்பதிகள் சொத்து மற்றும் வாகன விஷயங்களில் ஒன்றாக முதலீடு செய்யலாம். சுமூகமான குடும்ப வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் உடல் நலம் சீரடையும். ஆனால் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் ஏற்படும். பெற்றோர், மனைவி, மாமியார் ஆகியோரின் ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும். தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சையை திட்டமிடுவது இந்த மாதத்தில் நல்லது. ஜூலை 3, 2023 அன்று தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். அனுமான் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் ஆகியவற்றை கேளுங்கள். நிதிநிலையை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிதிநிலை நன்றாக இருக்கும். சேமிப்புகள் குவியும். ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடுகள் இருக்கலாம். இந்த மாதத்தில் வீடு புதுப்பித்தல் மற்றும் பராமரிப்பு செலவுகள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரிக்கலாம். பங்கு சந்தையில் முதலீடு மற்றும் வர்த்தகத்தில் இந்த மாதத்தில் பின்பகுதியில் நல்ல பலன்களை காண்பீர்கள். பயணங்களை பொறுத்தவரையில் தொலைதூர பயணங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு மற்றும் குரு பகவான் சேர்க்கை நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனியும் 6ஆம் வீட்டில் கேதுவும் சஞ்சரிப்பது நீங்கள் எங்கு சென்றாலும் நல்ல விருந்தோம்பலை அனுபவிக்கலாம். விடுமுறைக்கு திட்டமிடுவது இது ஒரு நல்ல நேரம். உங்கள் விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் ஜூலை 17, 2023 அன்று
அங்கீகரிக்கப்படும். உங்கள் விசா முத்திரையை பெறுவதற்கு வேறொரு நாட்டிற்கு செல்ல இது ஒரு நல்ல மாதம் ஆகும். கிரீன் கார்டு பெறுவது போன்ற நீண்டகால குடியேற்ற பலன்களில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களின் உத்தியோகம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஆனால் இந்த மாதத்தில் பணியிடத்தில் ஈகோ மோதல்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய மற்றும் புதுமையான யோசனைகள் மூலம் நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடும். தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த மாதம் பணியிடத்தில் சக ஊழியருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். வழக்குகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது வழக்குகளிலிருந்து வெளிவர உங்களுக்கு உதவுவார். ஆனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் உள்ள குரு மற்றும் ராகு நீங்கள் சோதனையை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு பரபரப்பான நேரத்தை தருவார்கள். சோதனைக்கு செல்லாமல் நேரடியாக எதிர் அணியினரிடம் இணைந்து செயல்படுவதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். சனியின் பிற்போக்கு நிலை தீர்வுக்கான வாய்ப்பை எதிர்த்தரப்பினுடன் விவாதிக்க உதவும். அதிக பணம் செலவழித்தாலும் அதிக நேரத்தை மிச்சப்படுத்துவதுடன் மன அமைதியும் தரும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேளுங்கள். தொழிலை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் மேற்கொள்ளும் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை காணும். இந்த மாதத்தில் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் வணிக கடன்களை திருப்பி செலுத்தலாம். உங்கள் பங்குதாரர்கள் சில முதலீடுகளை கொண்டு வருவதன் மூலம் வியாபாரத்தில் நீங்கள் நன்மை அடையலாம். தொழிலில் ஒட்டுமொத்த நிதி வரவு நன்றாக இருக்கும். தொழில் வல்லுநர்களை பொறுத்தவரையில் ஜூலை மாதத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை காண்பீர்கள். சாதுரியமாக செயல்படுவீர்கள். தொழிலில் பங்குதாரர்கள் ஆதரவை வழங்கலாம். அவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கடின முயற்சிகளுக்கு பிறகு வாடிக்கையாளர் எண்ணிக்கையை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளலாம். நீங்கள் உணர்ச்சிகரமான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு உள்ளது. கலைத்திரையில் உள்ளவர்களுக்கு சனி கேது சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக அமையும். புதிய திட்டங்களில் மும்மரமாக ஈடுபடுவீர்கள். ஜூலை 16, 2023 முதல் ஜூலை 29, 2023 வரை உங்களின் கடின உழைப்பிற்கு நல்ல பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கும். ஆனால் உங்களின் ஆடம்பர செலவுகள் உயரும். உங்கள் மாதாந்திர நிதி பொறுப்புகள் நிறைய அதிகரிக்கும். பணத்தை சேமிக்க உங்கள் ஆடம்பர பட்ஜெட்டை குறைக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி அம்சங்கள் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் மாற்றம் பெறலாம் மற்றும் செயல்பாட்டில் சில தடைகள் இந்த மாதம் சந்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடும் போக்கு இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு எல்லையை வகுத்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற இந்த மாதம் சிறப்பாக உள்ளது. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனியும் 6ஆம் வீட்டும் கேதுவும் 3ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் நல்ல பலனை தரும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வழிபடலாம். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்யலாம். எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு பெற சுதர்சன மகா மந்திரத்தை கேட்கலாம். உங்கள் நிதி பிரச்சனைகளை குறைக்க மகாவிஷ்ணுவுடன் பிரார்த்தனை செய்யலாம். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானங்களை நீங்கள் வைத்திருக்கலாம். ஏழை மாணவர்களின் கல்விக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்கலாம்.